Hello friends, this is Sabila. Welcome to my YouTube channel. Iniki namba romba tasty and simple method la carrot halwa veetliye takkinte eppadi ready pannalan paakalam. So start pandrathukku munadi please channel subscribe panni support pannikonga. Vaanga ipo start pannalam. First or pan eduthukonga. Andha pan la 1 liter paal seithukonga. Paal vandu nalla boil aagatum. இப்போ வந்து நான் 1/2 kg கேரட் எடுத்து இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துர்க்கேன் சோ இப்போ அது வந்து நம்ம பால்ல சேர்த்துறலாம் கேரட்டும் பாலும் நல்லா சுண்டி வரணும்ங்க கை விடாம கிளறிட்டே இருங்க நல்லா மர்ஜ் ஆகிடணும் கேரட் வந்து இந்த மாதிரி துருவி சேத்தா தான் டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும் நீங்க சாப்பர்ல சாப் பண்ணியோ இல்லனா மிக்ஸில ப்ளெண்ட் பண்ணியோ சேத்தீங்கனா உங்களுக்கு அவ்ளோ டேஸ்டா இருக்காது So, full கை விடாம வந்து நல்ல கிளறிட்டே இருங்க இல்லனா அடி புடிச்சுக்கும் டோட்டல் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 to 15 minutes ஆகும் இந்த ஸ்டேஜ்ல milk made இல்லனா கோயா சேக்கணும்னா சேர்த்துக்கலாம் நான் எதுமே சேக்காம சிம்பிளா பண்றேன் நீங்க सपोज கோயாவும் milk made-உம் சேக்கறீங்கனா ஒரு வந்து 1/4 liter பால் கம்மியா சேர்த்துக்கலாம் நான் ப்ளேனா செய்யிறதுனால 1/2 kg கேரட்க்கு 1 liter பால் வந்து சேர்த்திருக்கேன் இப்போ தேவையான அளவுக்கு sugar சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க sugar கம்ப்ளீட்டா உங்க ஆப்ஷன் தான் உங்க டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க சோ பாருங்க இப்போ நல்லா ஃபுல்லா குக்க ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம தாளிச்சிரலாம் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பிறகு dry fruits கம்ப்ளீட்டா உங்க ஆப்ஷன் தான் பாதாம் முந்திரி திராட்சை சேர்த்திருக்கேன் எல்லாமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி இப்ப கேரட் ஹல்வாலே சேர்த்துக்கலாம் நிறைய பேர் கேரட் ஹல்வா நிறைய விதமா செய்வாங்க பட் என்னோட ஸ்டைல் இதுதான் கண்டிப்பா இதே மாதிரி மெத்தட்ல 1 டைம் ஆவது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கே வந்து இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சிம்பிளா வந்து முடிச்சிரலாம் பட் கேரட் மட்டும் நல்லா துருவி எடுத்துக்கோங்க நீங்க தேங்காய் துருவுற மாதிரி Lastly, வந்து ஒரு pinch salt வந்து கண்டிப்பா சேர்த்துக்கோங்க அப்பதான் உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் தூக்கலா இருக்கும் फ्लेவர்க்காக நீங்க ஏலக்காய் வந்து சேக்கணும்னா சேர்த்துக்கலாம் பட் எனக்கு ஏலக்காய் फ्लेவர் பிடிக்காது நீங்க வேணும்னா சேர்த்துக்கலாம் சோ இப்போ கேரட் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு சர்வ் பண்ணிக்கலாம் நம்ம சேனல்ல ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய க்ளீனிங் வீடியோ நிறைய குக்கிங் டிப்ஸ் எல்லாம் இருக்கு ப்ளீஸ் சேனல் விசிட் பண்ணி பாருங்க இந்த வீடியோ யூஸ்புல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோல பார்க்கறேன் அது வரைக்கும் ஸ்டே பாசிட்டிவ் பீ பாசிட்டிவ் அண்ட் திங்க் பாசிட்டிவ் Thank you so much